ஈரோடு இடைத்தேர்தல் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல மீண்டும் மீண்டும் விழப்படுகிற கரும்புள்ளி இல்ல, ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாகவும் ஒரு அவமான சின்னமாகவும் இருக்குங்கிறதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. நீங்க வந்து தமிழ்நாட்டுல, அதாவது இந்தியா முழுக்க சார் தேர்தலை எப்படி நிப்பாட்டுவாங்க? ஒரு கலவரம் வந்துருச்சு, ஏதோ ஒரு மிகப்பெரிய கலவரம் வர்றாத மாதிரி இருக்கு, ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, இந்த பகுதிகளில் வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படின்னா ஒரு ஒரு தொற்று இருக்கு, அப்படின்லாம் சொல்லி ஒரு தேர்தலை நிப்பாட்டலாம். ஆனா நீங்க வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க, அந்த பணம் பரிசு பொருட்கள் தராங்க, இது இது இப்படி பணம் எக்கச்சக்கமா கொடுக்கறதுனால அதை எங்களால கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால தேர்தலை நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற அசிங்கமும் அவமானமும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க வந்து உங்ககிட்ட பவர்ஸ் இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, நீங்க தான் மக்களை வழி நடத்துறீங்க, நீங்களே மக்களை வந்து ஆட்டு மந்தியாகவும் அவங்களை வந்து ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக்குவது போல இந்த பணத்துக்கும் பரிசு பொருளுக்கும் அடிமையாக்கி நான் தான் திரும்ப ஜெயிக்க போறேங்கிற கருத்துருவாக்கத்தை உருவாக்கி நான் தான் ஆள்றேன், நான் எனக்கு நீ ஓட்டு போடலன்னா உங்க தொகுதிக்கு எதுவுமே நடக்காது அப்படின்லாம் அவங்கள மிரட்டி, ஆமா இந்த தேர்தல ஓட்டு போறதுனால என்ன அடைஞ்சு என்ன வந்துட போகுதுன்னு மக்கள் அந்த மனநிலைக்கு உருவாக்கி, இதுல இப்படி இப்படிப்பட்ட அரசியல்லாம் செய்வதற்கு நிச்சயமாக வெட்கி தலைகுனிய வேண்டும் தமிழக அரசியல்வாதிகள். யாரா இருந்தாலும் சரிதான், எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், நான் பொதுவா தான் சொல்றது, தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டை வந்து தமிழர்களையும் தமிழகத்தையும் பத்தி என்ன நினைப்பாங்க அடுத்த மாநிலங்கள்லங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையே. அதாவது நீங்க வந்து வறுமையின் பிடியில் இருக்கிற மாநிலத்துல கூட இவ்வளவு பெரிய கொடுமை நடக்காது. வடகிழக்குல தேர்தல் நடந்திருக்கு, வடகிழக்கு வந்து வளர்ச்சி பாதையை ரோடே ஒரு காலம் வரைக்கும் இங்க போடப்படல, எந்த பாலங்கள் கிடையாது, எந்த பஸ் வசதி ட்ரெயின் வசதியில இருந்து எந்த போக்குவரத்து வசதி இல்லாத அவ்வளவு அடிமைப்பட்டு கிடக்கிற போது மக்கள் இத்தனை வருஷம் கடந்திருக்கா, இப்பதான் மெல்லமா ஒரு ஒளியை பாய்ச்சிட்டு இருக்கான். அந்த பங்குகள்ல கூட இப்படி காசு கொடுத்து வாங்கினாங்க, இப்படி பரிசு பொருட்கள் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கிற நிலைமை இல்லையே. எங்கேயுமே இந்த எண்ணம் மக்களுக்கு வரல, அரசியல்வாதிகளுக்கும் வரலையே. நீங்க வந்து இடைத்தேர்தல ஒரு தேர்தல்ல வந்து ஆளுங்கட்சி தோத்துறதுனால நீங்க ஒரு பொது தேர்தலே தோத்துற போறீங்களா? நீங்களே ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் வந்து 2019 வந்து டெபாசிட் போய் 2019 வந்து மாபெரும் வெற்றியை பெறலையா? அப்ப வந்து ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேது? அதாவது ஆளுங்கட்சி தோத்துட்டா என்னதான் ஆயிட போகுது? முதலில் தமிழக கட்சிகள், அது திமுகவோ அண்ணா திமுகவோ நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், மக்கள்கிட்ட போய் அவர்களை வந்து ஒரு பட்டியல் அடிச்சு இல்லைன்னா பணம் கொடுத்து இல்லைன்னா ஒரு பரிசு பொருள் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து ஓட்ட வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தரம் மட்டும் இல்ல, 100 நூற்றாண்டுகளுக்கு கடந்த 50-60 வருஷம் கழிச்சு யாராச்சும் ஒரு அரசியலை திருப்பி பாக்குற போது, இன்னைக்கு 50-60 பழைய 100 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி உள்ள அரசியல் நம்ம எப்படி திருப்பி பாக்குறோம்? சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய சொத்தை கொடுத்தான், தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான், வெள்ளையின் முன்னாடி தன்னுடைய நெஞ்சை நிமித்தி துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானா, கொடியை காக்குறேன்னு சொல்லி அடிபட்டு செத்தான், இப்படி எல்லாம் வரலாறு படிக்கிறோம்ல. இவ்வளவு பேர் தன்னுடைய வாழ்க்கையே 24/7 அரசியலுக்காக கொடுத்துருக்கான், கல்யாணம் பண்ணிக்கல, எவ்வளவு பேர் இருக்கான். அப்ப அப்படிப்பட்டவன்லாம் வாழ்ந்த இதே மண்ல அவன் வந்து 100-50 வருஷம் கழிச்சு காசுக்காக ஓட்டு போட்டான், இடைத்தேர்தல ஓட்டு போட்டான், மக்கள் வந்து பரிசு பொருட்களை வாங்கிட்டு ஓட்டு போட்டான், தன்னுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக்காங்கிற வெட்கக்கேடான நிலைக்கு மக்களை தள்ளக்கூடாது, வரலாறு கொடூரமாக பதிவு செய்யும். அன்னைக்கு வந்து தமிழர்கள் என்றாலே ஒரு மரியாதைக்குரியவான பேச்சு உலகம் முழுக்கவும் தமிழ்நாடு இந்தியா முழுக்கவும் வரும், அந்த நிலைமைக்கு இவர்கள் தள்ளக்கூடாதுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மக்கள் வந்து கடைசியில இந்த பணத்தை வாங்கிட்டு பிரியாணிய சாப்பிட்டுட்டு ஓட்டு போடுற அந்த மனநிலையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி மாறும் சார்? முதல்ல இது ஏன் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த சினிமா ஒண்ணு படங்கள் வந்து போடுறப்ப ஒரு டீசர் விடணும், ஒரு ட்ரெய்லர் விடணும், அப்புறம் அதுக்கு ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்தணும், அதுக்கப்புறமா அந்த படத்தை விடணும், அந்த படத்தை ப்ரமோஷ் பண்ணணும், அவங்க ப்ரமோஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கல்ல. இதே போல தமிழ்நாட்டோட மூளையில வந்து இடைத்தேர்தல்னா இப்படிதான் நடத்தணும், அதை வந்து ஒரு திருவிழாவாக்கணும், மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாதான் ஓட்டு போடுவான், அவனை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவனை வந்து இது மாதிரி சந்தோஷப்படுத்தணும், அவன் வந்து ஒரு கொண்டாட்டகலமாக அந்த தேர்தல் நினைச்சு நமக்கு ஓட்டு போட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இது வந்து ஒரு ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு கோயில் திருவிழானதா கட்டாயமாக இங்கே வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சாகணும், ஒரு இது வச்சாகணும், ஒரு 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 நடன குழுவை வச்சு ஒரு ஒரு மேடை போட்டு நடத்தணும், இப்படின்னு எப்படி ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கோ, எப்படி வந்து ஒரு 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 புரிதல் இருக்கோ, அதே போல இப்படி இடைத்தேர்தல்னா இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு இவர்களுடைய மூளைக்குள்ளேயே வந்துருச்சு நான் நம்புறேன். அதனாலதான் இந்த பிரச்சனை நடக்குது. மக்களும் வந்து இவங்க செஞ்சு பழகினதுனால என்னங்க இந்த வருஷம் ஆட்டம் கிடையாதான்னு கேட்கிற மாதிரி இந்த இடைத்தேர்தலுக்கு இதெல்லாம் கிடையாதாங்கிற மூடுக்கு அவங்களும் போயிட்டாங்க. நீங்க வந்து நமக்கான இன்னைக்கு முன்னாடி மாதிரி கிடையாது, முன்பை போல இன்றைக்கு வந்து இங்க நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது வந்து இந்தியா உலகம் முழுக்க உடனே போய் சேர்ந்துடும். அத்தனை வீடியோ சோசியல் மீடியால வருது, என்ன அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே இல்லையா? இத்த நீங்க என்ன செய்றீங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது மக்க. அப்ப வந்து உங்களை அரசியல்வாதிகளை, அப்ப இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்களை பத்தி அண்ணாமலை கவலைப்பட்டாரு, எப்படி அரசியலுக்கு அப்ப வந்து அவங்க என்ன நினைப்பாங்க? உங்க எல்லாரும் இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த சிஸ்டத்தை என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை போகுமா போகாதா?
நீங்க அவங்க எல்லாரையும் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு தீவிர தளத்திற்குள் நீங்க தள்ளுறீங்க. அதாவது இந்த ஜனநாயகத்தின் மீதே நம்ம நம்பிக்கை வைக்கிறது வேஸ்ட். இந்த அமைப்பை உடைத்தெறிய வேண்டும். இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து நான் அதிகாரத்தை அடைய முடியாது. இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து பணம் இருக்கணும். பண முதலைகளும் ரொம்ப பெரிய பழந்துன்னு கொட்டை போட்ட நபர்கள் மட்டும்தான் இதுக்குள்ள இருக்க முடியும். நான் வந்து இதுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் நம்பினான்னா அவனை நீங்க எதை நோக்கி தள்ளுறீங்க? ஒரு வளர்ந்த மாநிலத்துல ஒரு இளைஞனை நீ வந்து இந்த அதிகாரத்தின் கால்களுக்குள்ள நுழையவே முடியாது அப்படின்னா நீங்க அவனை எப்படி தள்ளுறீங்க? நாளைக்கு இந்த மாநிலம் என்ன ஆகணும் உங்களுக்கு என்ன இருக்க? அப்ப அப்ப இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிவிடணும் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பேரன், தன்னுடைய மகன், தன்னுடைய அக்கா பையன், இவனை வளர்த்து விடுறதோ இல்ல அந்த அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற இளைஞர்களை வளர்த்து விடுறதோ இல்ல, எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் இந்த சமூகத்துல வந்து பயன்பெற்று, இந்த மாநிலத்தால் பயன்பெற்று, இந்த அல்லது தான் பட்ட கஷ்டங்களை வந்து இந்த சமூகம் பற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தோட ஒருத்தன் மேலெழுந்து வருகிற போது அவனுக்கு நீங்க அதிகாரத்தை தரமாட்டேன், உன்னால இந்த கதவுகளை தட்டி திறக்கவே முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? அப்புறம் வந்து எதுக்கு இந்த தேர்தல் முறை, எதுக்கு இந்த அமைப்பு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இளைஞர்களை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தத்துக்கு உட்படுத்துறீங்க, அவனை வந்து இதுக்குள்ள நுழைய விடாதுங்கிறீங்க. அப்ப அவனுக்கு இந்த உங்க மேலையும் மரியாதை இருக்காது, இந்த அமைப்பின் மேலும் மரியாதை இருக்காது, மக்களின் மீதும் மரியாதை இருக்காது, அவன் என்ன ஆவான்னு தெரியலையே. அப்ப வந்து அவன் அந்த நம்பிக்கையே போகுது இல்ல. நீங்க வந்து எவ்வளவு வந்து நம்பிக்கையோடு பேசிக் கொண்டிருந்த திரு அண்ணாமலை அவர்கள், அவர் எவ்வளவு நம்பிக்கையும் வச்சு இந்த மக்கள் மேல வந்திருக்கிறாரு. அவர் வந்து நீங்க இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். இப்ப வந்து இந்த காங்கிரஸ் ஜெயிச்சதுல என்ன நமக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் ஆயிட போறது இல்லை. இப்ப வந்து திமுக காங்கிரஸ் தோத்தே ஆகணும்னு யாராச்சும் சொன்னாங்களா? நீங்க வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு வந்து நீங்க இப்படி செய்யணுமா? நீங்க வந்து இவ்வளவு மக்களை வந்து கொச்சைப்படுத்தணுமா? எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு வேலை செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம் வருது இல்ல? அதுக்கு நீங்க போற எஃபர்ட் ஏன், அதுக்கான காரணம் என்ன? அப்ப வந்து நீங்க மக்களை என்ன நினைக்கிறீங்க, இந்த அமைப்புகளை என்ன, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்குங்கிறத கேள்வி வருது இல்ல? அப்ப இதை பாக்குற இளைஞர் சத்தியமா வரமாட்டான் அரசியலுக்கு. என்னடா அரசியலுக்கு வந்தா இவ்வளவு காசு வேணும் போல, நம்ம யார்கிட்ட போய் வாங்குறது, எப்படி வாங்குறது, அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு ஆளுங்கட்சியில சேர்ந்தா அரசியல் பண்ணும் போலன்னு குயிர்த்தியாதான சிந்திப்பான். நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்தது வந்து ரிஸ்க். பாஜக இந்த சர்வாதிகாரத்தோட டெல்லியில இருந்தா கூட தமிழ்நாட்டுல அந்த கட்சி வந்து 2.5-3% நிக்குது. அது தனிச்சு போட்டியிட முடியுமா முடியாதான்னு தெரியாது. அதனுடைய நிலைமை என்னன்னு எடுத்து தெரியாது. அதுக்கு எய்தாப்புல 100 வருஷ கருத்தியல் நிக்குது. அதுக்கு எய்தாப்புலயே திட்டமிட்டு பரப்பப்பட்ட விஷ விதைகள் இருக்கு. அதை தாண்டி அதை பிரேக் பண்ணி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருல, இந்த ரிஸ்க் அவர் எடுத்திருக்காருல, இது போல ரிஸ்க் வேற யார் எடுப்பான்னு சொல்லுங்க. அப்ப எந்த அவர் வந்து இதே ஒரு சாதாரண நிலையில இருந்து இந்த மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு மேல எழுந்து பெரிய அதிகாரங்களை அடைஞ்சு தன்னுடைய சொந்த உழைப்பால வந்திருக்காரு. ஆனா அப்ப வந்து திரும்பவும் கோடியில ஒரு அண்ணாமலை தான் வருவாரா? 100ல இருந்து ஒரு அண்ணாமலை வரமாட்டாரா? 50ல இருந்து ஒரு அண்ணாமலை வரமாட்டாரா? அப்ப அந்த பிரச்சனை வருது இல்ல. அவர் வந்து தன்னை போல கோடியில ஒருத்தன் வரக்கூடாது, 1000கணக்கிலிருந்து ஒரு அண்ணாமலை வரணும், 100கணக்கிலிருந்து ஒரு அண்ணாமலை எழுந்து வரணும்னு நினைக்கிற ஒருத்தரை போய் திரும்ப 1 கோடியிலிருந்து 5 கோடியிலிருந்து ஒருத்தன் வருவாங்கிற மாதிரி ஆக்கிடுவீங்க போலயே. அது வந்து இந்த நாட்டுல என்னத்த மாற்றத்தை கொண்டு வந்துரு போகுது? நான் வந்து 100% வந்து மக்கள் வந்து மாறணும், மக்கள் வந்து அப்படிங்கிறத விட நான் வந்து இதுல என்ன நம்புறேன் சார், நான் வந்து ஒண்ணு சொல்றேன், நீங்க போய் கொடுத்தீங்கன்னா வாங்கதான் சார் செய்வாங்க. நீங்க இப்ப நிப்பாட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கவும் செய்வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா கொடுத்து பழகினது நீங்க, மக்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்கல எனக்கு ஏதாச்சும் கொடுன்னு. நீங்க ஒரு தப்பான ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க வந்து மக்கள் நீங்க வந்து மக்களுடைய குரல்களை காது கொடுத்து கேட்பது இல்ல. அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க யானை மேலதான் போறீங்க. நீங்க வந்து தேர்தல் டயத்துல மட்டும்தான் மக்களை நோக்கி நகர்றீங்க. மத்த நேரத்துல உங்களோட லோக்கல் பாலிடிக்ஸ மட்டும் செய்யறீங்க. நீங்க எல்லாரும் இந்த நீங்க வந்து இந்த அரசை பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி எல்லாம் லாபம் பண்ணிக்க முடியுமோ அப்படி செய்யறீங்க. நீங்க மக்களை கண்டுக்கிறதே இல்லை. அதனால்தான் எப்போ ஒரு வேலை நடக்கும், என்கிட்ட தப்பு இருக்குன்னா தான் லஞ்சம் கொடுத்து நான் வேலை செய்வேன். அப்ப வந்து மக்கள் வந்து என் மேல இருக்கிற தவறுகளை, என் மேல சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவங்க கொஞ்ச நேரம் மறைக்கணும்னா அவங்களுக்கு நான் கொடுத்து பாக்குறேன்னு தான் நான் நினைக்கிறது. அப்படித்தான் செய்ய முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் மக்கள் மேல வந்து 100% தப்பு, மக்கள் திருந்தணும், மக்கள் திரு மக்கள்லாம் திருந்த மாட்டாங்க. இனிமே நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அதை திருத்திக்கணும். அது திருந்தவன் நான் பணம் இல்லாம ஓட்டு கேட்க போறேன், நான் செஞ்சதுக்கு ஓட்டு போட்டா போடலன்னா போ. இல்லைன்னா இடைத்தேர்தல நீங்க வந்து செத்து போனவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருப்பீங்க. மகாராஷ்டிராவோட இடைத்தேர்தல் முன்னாடி இறந்து போன தேர்தலாம் வந்து யாரும் எய்த்து நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் ஒருத்தன் அந்த குடும்பத்தை வந்து நிக்கட்டும், அன்ன போஸ்டா ஜெயிக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லிட்டு போயிடுங்க, இந்த பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கு இப்போ இந்த ஈரோடுல கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா மற்ற கட்சிகளுக்கு? என்னை பொறுத்தவரை தமிழக இடைத்தேர்தல் என்பது அதனுடைய வெற்றி தோல்விகள் வந்து எந்த பொது தேர்தலையும் பிரதிபலிச்சதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க இடைத்தேர்தல நேர்மையா நடத்துறதில்லை. நீங்க அப்படி ஒரு நேர்மையா நடந்து ஒரு மாற்றம் வந்தா கூட அது பொது தேர்தல பிரதிபலிக்காது. ஒரு இடைத்தேர்தல் என்பது அங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டது, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூ நினைச்சு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க.
நீங்க ஒரு பொது தேர்தல் வருகிற போதுதான் அவங்க வந்து ஒரு பேன் தமிழ்நாட்டை பத்தி சிந்திப்பாங்க. இடைத்தேர்தலில் பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்குங்கிறது ஈரோடு கிழக்குக்கு மட்டுமானதுதான். அது வந்து அவங்க வந்து கோயம்புத்தூர்ல என்ன ஆக போகுது, திருவாரூர்ல என்ன ஆக போகுது, சென்னையில என்ன ஆக போகுது, இவங்களுக்கு ஓட்டு போட்டா யாரு ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வராது அவங்களுக்கு. சோ அதனால இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும், இடைத்தேர்தலோட வெற்றியை பொறுத்த வரைக்கும், அது 2024லயோ 2026லயோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாததுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 2006 to 2011 திமுகவை போல இடைத்தேர்தல்ல ஜெயிச்ச இன்னொரு கட்சி தமிழக வரலாற்றுல இல்ல. எல்லாத்துலயும் 50% மேலதான் எதிரியே இல்லைங்கிற நிலைமைக்குதான் அவங்க அன்னைக்கு வந்து அந்த இடைத்தேர்தலில் சந்திச்சாங்க, பல ஃபார்முலாஸ உருவாக்குனாங்க, பட் பல தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஆனா 2009 வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் மாநிலத்துக்கு வரும்போது 2011 அவர்கள் நிலை என்னங்கிறத பார்த்தோம். அவங்களால எதிர்கட்சி அந்தஸ்தோட பெற முடியல. 2011 விழுந்த திமுக மீண்டும் செல்வி ஜெயலலிதா சிறைக்கு சென்ற பிறகு 2016 கொஞ்சம் எழுந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இந்த கட்சி முதல்ல ஒரு கிளியரான விக்டரியே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதனால இவர்களுடைய இந்த இடைத்தேர்தல் வெற்றியோ அல்லது இவர்களுடைய பிரச்சாரங்களோ இவர்களுடைய அந்த இதோ பலமோ அரசு பலமோ அதெல்லாம் 2024 தேர்தலையும் உபயோகப்படாது, 2026 உபயோகப்படாது. அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், அது 100% உண்மை. அது வந்து ஒரு அரசியல் பார்வையாளராகவும் அதான் உண்மை.